ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். நான் உங்கள் ஸ்ரீ. நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரசம், இது வந்து ரொம்ப நல்லது. சளி இருமல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும். பேபிஸ் கூட நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது இந்த ரசம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அதுலேயே எது ரொம்ப சின்ன வெங்காயமோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஆஃப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு நாலு பல்லு பூண்டு, வரமிளகா நான் வந்து நாலு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பேபிஸ் கொடுக்குறதா இருந்தால் ஒரு வரமிளகா போதும். அப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மிளகு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் ஒரு ஸ்பூன், கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம், அப்புறம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, அப்புறம் வந்து உப்பு, பெருங்காயத்தூள். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். அடுத்து மஞ்சள் தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். கொத்தமல்லி தழை, கருகப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் நாலு பல்லு பூண்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு கொத்து அந்த கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதுக்குள்ளேயே போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அந்த தண்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அந்த தண்டோடு அரைக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஒரு கொத்து கருகப்பிலை, ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை அரைக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ரசம் வைக்கிற ஸ்மெல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா அது எல்லாமே ரசத்துக்கு சேர்க்குற இந்த பொருட்கள் தான். இது ரொம்ப மெடிசனான ஒரு விஷயங்க. ரசம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மெடிசன் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சளி இருமல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் வரமிளகாய், கருகப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அப்புறம் வரமிளகா போட்டு இதை நல்லா தழைச்சிட்டு அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு இதோடு சேர்த்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா வந்து வதக்க விடுங்க.
அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கட்டும். கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த ரா ஸ்மெல் போயிடும் இல்லைங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புளியை கரைச்சி ஊற்றி அந்த தண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் டேஸ்ட் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நுரைச்சி கொதிச்சு வரும்போது நம்ம இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா நுரைச்சிருச்சு, ஓரளவுக்கு கொதிக்குது. ஸோ 2 கொதி 3 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டியான ரசம். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி நல்ல ஒரு மெடிசன். இது வந்து இந்த ஃபீவர் கோல்டு காஃப் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மெடிசனான ரசம் ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ உங்களுக்கு ஏதாவதுனா நீங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷுவராக நான் ட்ரை பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.